போயிட்டு இருக்கு, நடுவில் பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கேன், இந்த மாதிரி சத்தம் இல்லாம இருக்கும்போது எடுக்கலாமோன்னு. இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங், வந்து ரொம்ப லேசியாக எழுந்திரிச்சு, லேசியாக ரெடி ஆகிட்டு, அப்படியே இட்ஸ் வெரி கூல் அண்ட் லேசி. இன்றைக்கி சண்டேஸ் பொதுவாக அப்படி தானே. அதுவும் இல்லாமல் வெதர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் நல்லா வெயில் அடிக்குது, ஒரு சமயம் ரொம்ப ஒரு பனியாக இருக்குது, அண்ட் சடனாக மழை பெய்யுது. இப்படி வந்து வெதரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி நம்ம பாடிக்கு செட் ஆகலை, ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி, ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குது பாடி. ஸோ இந்த மாதிரி சமயத்துலலாம் எங்கள் ஊரில் எங்கள் அம்மம்மா வந்து ஒரு விதமான ஒரு குழம்பு ஒன்று, கோழி குழம்பு ஒன்று வைப்பாங்க. நிறைய மிளகு சீரகம் போட்டு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி போட்டு ஒரு சூப்பர்பான ஒரு கோழி குழம்பு வைப்பாங்கங்க. அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நான் உங்கள் சீதா பேசுகிறேன். வெல்கம் டு சீதாஸ் பேஸ். போகலாமா, போய் சமைக்கலாமா, வாங்க. இந்த பாட்டி பண்ணுற குழம்புக்கு என்னென்னலாம் பாருங்கள் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகு சீரகம், உடச்சக்கடல, காஞ்ச மிளகாய், தனியா, அப்புறம் ஒரு தேங்காய். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதை ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் போடுறேன். சும்மா லைட்டாக அப்படி வதக்கி எடுத்தால் குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். இதுக்கு மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் வதக்கிறதுக்கு. வதங்கிடுச்சு, இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இந்த மிளகு, சீரகம், தனியா, கொஞ்சம் உடச்சக்கடலை போடுவாங்க கன்சிஸ்டன்சிக்காக. பாட்டி அப்படி தான் போடுவாங்க. ஸோ மிளகு, சீரகம், தனியா, உடச்சக்கடலை, காஞ்ச மிளகா இதெல்லாமே போட்டு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இதை ட்ரை ஃப்ரை பண்ணால் போதும். சாதாரணமாக குழம்புக்கு வந்து இந்த உடச்சக்கடலை போட மாட்டாங்க. அந்த உடச்சக்கடலை கொஞ்சம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமாம்மா, அதுக்காக போடுவாங்க பாட்டி. நல்லா கொஞ்சம் மொறு மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு தேங்காவை வதக்கிக்கலாம். ஒரு தேங்காய் இது. இந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். டம்பிள்லாம் நீங்கள் பண்ண வேணாம், டெய்லி ஒன்று அரைச்சி ஒரு குழம்பு வச்சாலே போதும், ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா ஃபிட் ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம சமைக்க போயிடலாம். ஒரு பாத்திரம் வச்சிட்டோம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் புளி, அதை போட்டிருக்கேன். கரைச்சிக்கலாம். அதை எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கருகப்பில் போட்டுக்கலாம். கருகப்பில்
வெங்காயம், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பாட்டி அடிக்கடி இதை பண்ணி கொடுப்பாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு. இதை வந்து பொறுமையாக நம்ம இதுலேயே இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணால் அப்படியே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். மூடி கொடுமா. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த வெதர் கொஞ்சம் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டாக தாங்க நம்ம சாப்பிட்ணும். ஹாட்டாக சாப்பிட்ணும். ஃபுட்டு சுட சுட சமைச்ச உடனே சாப்பிட்ணும். ஆறி போய் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஜீரணமாகாது. ஸோ நல்ல சூப்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும். நிறைய வெஜிடபிள்ஸு, ஆர்கானிக் திங்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்ணும். டக்குன்னு ஒரு சிக் ஃபீலிங் வருது இப்போ எல்லாருக்குமே. எங்கே பார்த்தாலும் ஃபீவராக வேறு இருக்குது. கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் ஹெல்த்தை. இது இப்படி எண்ணெயிலேயே நல்லா அப்படி வெந்து வந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குக்கர்லேயும் போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு விசில் போட்டுக்கலாம். பட் இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுல ஒரு டேஸ்ட் வந்து குக்கரில் போட்டால் வராது. ஒரு 10 to 15 minutes நல்லா வெந்து வந்துடும். சரி பார்க்கலாம். 10 minutes ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஆயிடுச்சுங்க, சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. ஓகே, வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு தண்ணி கொஞ்சம் கொடு. தண்ணி ஒரு 2 சொம்பு தண்ணி கொடுமா. பாட்டி குழம்பு டேஸ்ட் வருது. இது கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். 1.5 kgs சிக்கனுங்க போட்டிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு 50 grams தனியா, ஒரு 10 லவங்கம், ஒரு 4 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக உடச்சக்கடலை, ஒரு 50 grams அளவுக்கு உடச்சக்கடலை, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் வச்சு மிளகு, சீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம். நல்லா வதக்கிட்டு ஒரு தேங்காய், முழு தேங்காய், பெரிய தேங்காய் போட்டிருக்கேன். இதெல்லாம் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அரைச்சிருக்கேன், அரைச்சி போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குங்க குழம்பு. இது நல்ல ஒரு கொதி வரட்டும்.
ஒரு 5 minutes மூடி வைக்கலாம். எஸ் ஒரு லைம் அளவுக்கு புளி ஊற போட்டோம் இல்லையா, இதை கரைச்சி அதில் விட்டுக்கலாம். சிக்கன் குழம்புல என்ன புளி எல்லாம் போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, வெரி நைஸ், டேஸ்டியாக இருக்கும். பாட்டி அப்படி தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே கொதிக்கும். இந்த ஸ்மெல் கம கம. நான் ரெடியாக இருக்கேன், சீக்கிரமா சீக்கிரமான்னு குழம்பு கூப்பிடும். ஓகே, கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். குழம்பு கொதிச்சிட்டு பார்க்கலாம். கொதிச்சிட்டு இருக்கே, சூப்பரான ஸ்மெல் இல்லடா. உப்பு பார்க்கலாமா? சூப்பர். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்களும் வைங்க. இந்த வெதருக்கு இந்த குழம்பு நல்லா காரமாக, மிளகு காரம் எல்லா காரமும் நல்லாயிருக்கும். நல்லா பியூட்டிஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் போடலாங்க. 1 hour எழுந்திரிச்சிங்கன்னா அந்த கோல்டு, ஃபீவர், என்னென்ன இருக்கோ அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க. ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2 minutes வச்சுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டுடலாம். தட்ஸ் இட். ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு நல்ல ஹாட் ரைஸ், இல்லை நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸை, சீரக சம்பார் ரைஸை இதை வடிச்சிட்டு ஹாட்டாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சி யூ வித் டிஃப்ரெண்ட் வீடியோ. பை பாய்.